வணக்கம் டெலிவிஷன் சேனல்களை பார்த்து எங்களுக்கு ஒரு துளி கூட பயமில்லை கோதி மீடியாவை கொடுத்து வாங்கிவிட்டோம் அதனால் அவர்களை பார்த்தும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் தான் இருக்கிறது ஆனால் சோஷியல் மீடியாவை பார்த்து இன்டர்நெட் மீடியாவை பார்த்து இன்டர்நெட்டில் இருக்கும் அந்த நியூஸ் சேனல்களை பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கத்தின் ராஜாவை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் அனைத்து தவறுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பணம் கொடுத்து பார்த்தோம் மிரட்டியும் பார்த்தோம் இவர்களுக்காகவே ஒரு ட்ரோல் ஆர்மியை தயார் செய்து விட்டோம் இவர்களை ட்ரோல் செய்வதற்காக அப்பவும் இவர்கள் பயப்படவில்லை இவர்களுக்காகவே பிஜேபியின் ஐடி செல் மற்றும் கோதி மீடியாவை நிறுத்திவிட்டோம் அவர்களையும் இவர்கள் முடக்கிவிட்டார்கள் அவர்களும் எந்த விதமான பயனும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதனால் இந்த முறை சுப்ரீம் கோர்ட்டை உள்கொண்டு வந்து இவர்கள் மீது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இவர்களுக்காக ஒரு புதிய சாட்டையை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படி இவர்கள் அடங்கவில்லை என்றால் இதே போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இவர்கள் மீது நாங்க ஆக்ஷனை எடுப்போம் என்கிற ஒரு புதிய சட்டம் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அதாவது உலக நாடுகளில் ஒரு பத்திரிகையாளருக்கு பத்திரிகை துறைக்கு கலைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் ஒரு பத்திரிகையாளர் எந்த அளவில் சுதந்திரமாக எழுத முடிகிறது பேச முடிகிறது என்கிற அந்த பட்டியலில் இந்தியாவுடைய இடம் எங்கே இருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பட்டியல் வெளிவந்து கொண்டு இருக்கிறது நூற்றி நாடுகளில் எடுக்கப்படும் இந்த ரிசர்ச் இந்த ஆய்வில் வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பதாவது இடத்தில் இந்தியா இருந்தது நூற்றி எண்பது நாடுகளிலிருந்து எண்பதாவது இடம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த இடத்திலிருந்து சரிந்து நூற்றி இருபத்தி இரண்டாவது இடத்திற்கு போய்விட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றி நாற்பதாவது இடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்த அந்த ஆய்வில் இந்தியாவுடைய இடம் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது சிந்திக்கக்கூடிய விஷயம் நூற்றி எண்பது நாடுகளிலிருந்து இந்தியாவுடைய நாற்பத்தி இரண்டாவது இருந்தால் இந்தியாவில் எந்த அளவில் இந்தியாவில் இருக்கும் அந்த பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவில் சுதந்திரம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று இதற்கு மேல் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அந்த சோசியல் மீடியாவையும் தன் கையுக்குள் போட்டுக்க பார்க்கிறது சோசியல் மீடியாவில் கிடைத்து கொண்டிருக்கும் அந்த சுதந்திரத்தையும் இந்த அரசாங்கம் முடக்க பார்க்கிறது ஒரு பத்திரிகையாளர் அவர் செய்து வரும் அந்த சேனலில் தன்னுடைய குரலை எழுப்ப முடியாத காரணத்தால் வெளிவந்து சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தார்கள் அந்த இடத்திலும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் மீது சாட்டை அடைக்கிறதற்காக தயாராக இருக்கிறது அதற்காக கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய சட்டம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் சேனல்கள் மீது வர இருக்கும் இந்த காலத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம் நாட்டு மக்களுக்காக நம் நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து மக்களிடம் அந்த உண்மை போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்தால் இந்த ஒட்டுமொத்த நபர்களுமே மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த இந்த பத்திரிகையாளர்கள் வெளிவந்து நம் நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சிறிய சம்பளத்திற்காக வேலை பார்த்து வருகிறார்கள் உண்மை அழிந்துவிடக்கூடாது டெமோக்ரஸியின் நான்காவது தூணான மீடியா பொய்யாகிவிடக்கூடாது அதற்காக இந்த அனைத்து நபர்களுமே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தான் போய்கொண்டிருக்கிறது நம் நாட்டு அரசாங்கம் செய்து வரும் அனைத்து தவறுகளையுமே இந்த நபர்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை அடக்க வேண்டும் முடக்க வேண்டும் இந்த நபர்களை மிரட்டி வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த சட்டம் ரெகுலேஷன் என்கிற பெயரில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மற்றும் இன்டர்நெட் மீடியாவை முடக்குவதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எந்த விதத்தில் தவறான கண்டென்ட்டை பரப்பி வருகிறார்களோ அதை முடக்குவதற்காக தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று அரசாங்கம் கூறி வருகிறது ஆனால் இதற்கான பின்னணையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் இன்டர்நெட்டில் யூடியூபில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் சேனல்கள் அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கம் செய்து வரும் அனைத்து தவறுகளையுமே வெளிப்படையாக தைரியமாக கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் அந்த உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கும் அந்த நியூஸ் சேனல்களை பார்த்து தான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது மக்கள் கையில் இந்த மீடியா என்கிற பவர் போய்விட்டால் அரசாங்கம் செய்யும் அனைத்து தவறுகளுமே வெளிவந்துவிடும் அதனால் இவர்களை விட்டுவிடக்கூடாது இந்த ஸ்பேஸையும் தன் கையைக்குள் போட்டுவிட வேண்டும் என்கிற அந்த கற்பனையில் தான் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ட்விட்டரில் அரசாங்கம் கொண்டு வரும் அனைத்து தவறுகளையுமே மக்கள் நேரடியாக கிழித்து துங்க விட்டு விடுகிறார்கள் அவர்களை முடக்குவதற்காக தான் இந்த சட்டம் தேவைப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் அரசாங்கம் நினைக்கும்படிதான் ஒவ்வொரு நபரும் செய்திகளை பேச வேண்டும் அரசாங்கம் நினைக்கும்படிதான் அந்த கண்டென்ட்டை பகர வேண்டும் அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கத்திற்கு பிடிக்காத எந்த கண்டட்டையும் யாருமே போடக்கூடாது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இதுதான் நம் நாட்டு அரசாங்கத்தின் ஆசையாக இருக்கிறது அதனால்தான் தான் சுப்ரீம் கோர்ட்டை முன்னிறுத்தி விட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டை முன்னிறுத்திவிட்டு ஒரு புதிய சட்டம் என்கிற பேரில் இந்த புதிய சாட்டையை தயார் செய்திருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கோதி மீடியாவில் பணிபுரிந்து வந்த பல பத்திரிகையாளர்கள் சீனியர் பத்திரிகையாளர்கள் கோதி மீடியாவில் உண்மையாக இருக்க முடியவில்லை என்று தன்னுடைய துறைக்காக உண்மையாக இருக்க முடியவில்லை என்று கோதி மீடியாவில் இருந்து ராஜினாமா செய்து வெளிவந்து சோஷியல் மீடியா வழியாக நம் நாட்டிற்கு சேவை செய்து வந்தார்கள் இந்த நபர்கள் அந்த கோதி மீடியாவில் எந்த உண்மையை பேச முடியவில்லையோ அதே உண்மையை வெளிவந்து தனியாக ஒரு சீரியஸ் இருந்து அரசாங்கத்திற்கு எதிராக அந்த ஸ்டோரிகளை அந்த கேள்விகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நபர்களுடைய அந்த ஸ்பேஸை தான் முடக்க பார்க்கிறது இந்த அரசாங்கம் புதிய சட்டத்தை உள்கொண்டு வந்து இது போன்ற சீனியரான பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நம் நாட்டு அரசாங்கம் திணறி வருகிறது அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்காக தான் இந்த புதிய சட்டம் அப்படி ஒரு செய்தி அல்ல ஒரு உண்மை அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் அரசாங்கம் அதை நேரடியாக இது ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் அஃபென்சிவான செய்தி அஃபென்சிவான ஒரு கன்டென்ட் என்கிற பெயரில் இந்த சட்டத்தை உள் கொண்டு வந்து அந்த நபர் மீது சாட்டையை அடித்து விடுவார்கள் அந்த நபர் மீது அந்த ஆக்ஷன் எடுக்கப்படும் அந்த நபர்களுடைய வாயை மூடுவதற்காக அவர்களை பயமுறுத்துவதற்காக தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறது அரசாங்கம் ஆனால் பத்திரிக்கை துறையில் பயம் என்கிற வேலையே இருக்காது பத்திரிகையாளர் என்றால் இந்த அனைத்து அச்சத்திற்கும் மேற்பட்டவராக தான் இருக்க வேண்டும் பத்திரிகையாளர் நடக்கும் உண்மைகளை மட்டும் தான் பேசுவார் அது ஒரு உண்மையான பத்திரிகையாளருக்கான அழகாக இருக்கிறது கோது மீடியாவில் பணிபுரியும் அந்த நபர்களை உங்களால் வேலை கொடுத்து வாங்க முடிந்திருக்கிறது ஆனால் அந்த வேலையை தூக்கி வீசி வந்த இந்த பத்திரிகையாளர்களை உங்களால் மிரட்டவும் முடியாது பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது அதுதான் உண்மையாக இருக்கிறது இதை மிகவும் கவனமாக சீரியஸாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் நைன்டீன் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது அதாவது ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ரைட் டு ஸ்பீச் அந்த விஷயத்தையே உங்களுக்கு கிடைத்த அந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்தையே மிதிக்க பார்க்கிறது முடக்க பார்க்கிறது இந்த அரசாங்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு பட்டியலை ட்விட்டர் இண்டியா கையில் கொடுத்து இந்த அனைத்து நபர்களுடைய அக்கவுண்ட்டை முடக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை எடுத்து வைத்தார்கள் இந்த அனைத்து நபர்களுமே நம் நாட்டு விவசாயிகளுக்கு ஆதரவை கொடுத்த நபர்களாக இருந்தார்கள் நம் நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களை தவறான நபர்கள் தீவிரவாதிகள் என்று காலிஸ்தானியர்கள் என்று கூற தொடங்கியது இந்த அனைத்து நபர்களுமே இந்தியாவிற்கு எதிரான சதியை செய்து வருகிறார்கள் அதனால் இந்த நபர்களுடைய அக்கவுண்டை முடக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ட்விட்டர் இந்தியா ஒருமுறை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நபர்களுடைய அக்கவுண்டையும் முடக்கினார்கள் ஆனால் அதற்கு பின் அவர்கள் ஆய்வு செய்த போது அவர்கள் கிடைத்த அந்த உண்மையை தெரிஞ்சு கொண்டதற்கு பின் இந்த நபர்களுடைய அக்கவுண்டை எங்களால் முடக்க முடியாது எந்த ட்வீட்டிலும் இந்த நபர்கள் எந்த விதமான அஃபென்சிவ் வார்த்தையும் உபயோகப்படுத்தவில்லை நாட்டிற்கு எதிராக எந்த விதமான செயலும் செய்யவில்லை உங்கள் நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலேயே எழுதப்பட்ட ஆர்டிகல் நைன்டீன் பிரகாரம் இந்த நாட்டு மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஞாபகப்படுத்தின ட்விட்டர் இண்டியா இந்த விஷயத்திற்கான உண்மையை தன்னுடைய பிளாகிலும் எழுதிவிட்டார்கள் அதாவது மத்திய அரசாங்கம் எந்த அளவில் இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்களை பார்த்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்களை பார்த்து இந்த ஆக்டர்களை பார்த்து விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் இந்த மக்களை பார்த்து பயந்து விட்டதென்ற அந்த உண்மை உலகத்திற்கே தெரிந்துவிட்டது சிந்தித்து பாருங்க சோஷியல் மீடியாவுடைய அந்த பலத்தை ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவில் சோஷியல் மீடியாவில் மக்கள் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் சூழ்ச்சியை நீங்க நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான பணத்திற்கும் ஆசைப்படாத உண்மையை மட்டும் நம்பி எந்த விதமான கார்பரேட் சப்போர்ட்டும் இல்லாமல் அரசியல் பலமும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை மக்களுக்கு உண்மை போய் சேர வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளால் இந்த இன்டர்நெட் மீடியாக்கள் இன்டர்நெட்டில் இருக்கும் நியூஸ் சேனல்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் போன்ற நியூஸ் சேனல்கள் அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க முன்வந்து கொண்டிருக்கிறோம் அதை பார்த்து தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு பயந்து போயிருக்கிறது படத்தில் ஒரு உண்மையை காட்டுவதற்கு முன் சென்சர் போர்டு இருக்கிறதோ அந்த சென்சர் போர்டு ஓடிடி பிளாட்ஃபார்மிற்கு இல்லாமல் இருக்கிறது அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அமேஸான் ப்ரைம் எம்எக்ஸ் பிளேயர் போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் மீதும் இந்த புதிய சட்டம் செயல்பட இருக்கிறது தாண்டவ் என்கிற ஒரு வெப் சீரீஸில் எந்த அளவில் நம் நாட்டு அரசாங்கத்துடைய அரசியல்வாதிகளுடைய உண்மையை வெளிக்கொண்டு வந்தார்களோ அதற்கான எதிர்ப்பு இதே பிஜேபியை சார்ந்த நபர்கள் வெளிக்கொண்டுவதும் உலகத்திற்கே தெரிந்த விஷயம் இப்படியே அவர்களை விட்டுவிட்டால் அரசியல்வாதிகளுடைய ஒட்டுமொத்த உண்மையையும் மக்கள் மனதில் மக்கள் மீது வைத்து விடுவார்கள் இந்த நபர்கள் என்ற அந்த பயத்தால் தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது இந்த சட்டத்தில் இருக்கும் அந்த முதல் பாயிண்டே கொஞ்சம் பார்த்து விடுங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த நிறுவனத்தை நடத்தும் அதாவது அதை நீக்கிவிடச் சொல்லி இந்த உத்தரவை இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அரசாங்கம் அதாவது ஒரு சமூகத்தை சார்ந்த நபர் அல்ல அரசாங்கத்திற்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் மட்டும் போதும் உங்களிடம் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது நீங்க உங்களுடைய பக்கத்தை எடுத்து வைக்கும்படி எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது உங்களுடைய கண்டென்ட்டை அந்த நிறுவனம் நீக்கிவிடும் ராஜாவிற்கு பிடிக்காத ஒரு போஸ்ட் பிடிக்காத ஒரு விஷயம் ராஜாவை பார்த்து கேட்கும் அந்த கேள்விகள் ராஜா கூறி வரும் அந்த பொய்களை வெளிக்காட்டி வரும் இந்த போஸ்ட்களை நீங்க நீக்கவில்லை என்றால் உங்கள் மீது இந்த சட்டத்திற்கான சாட்டை நிச்சயமாக விழுகும் உங்கள் மீது அந்த ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறியிருக்கிறது இந்த புதிய சட்டத்தில் இந்தியாவில் வாட்ஸ்ஆப்பில் மட்டும் ஐம்பத்தி கோடி நபர்கள் இருக்கிறார்கள் நாற்பத்தி கோடி யூடியூபில் நாற்பத்தி கோடி மக்கள் ஃபேஸ்புக்கில் இருபத்தி கோடி மக்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் ட்விட்டரில் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் மொபைல் ஃபோனில் இருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மொபைல் ஃபோன்களில் இன்டர்நெட் இருக்கிறது மூணு நபர்களிலிருந்து இரண்டு நபர்கள் சோஷியல் மீடியாவில் இணைந்திருக்கிறார்கள் எந்த இடத்தில் கோதி மீடியாவால் எதுவுமே செய்ய முடியவில்லையோ இந்த பிஜேபி ஐடி செயலால் எதுவுமே செய்ய முடியவில்லையோ பத்திரிகைகள் அதாவது நியூஸ் பேப்பர் வழியாக எந்த விஷயத்தை பரப்ப முடியவில்லையோ அந்த விஷயங்களை மக்கள் தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள் மக்கள் சோஷியல் மீடியா வழியாக ஒரு விஷயத்தை ஒரு சில நிமிடங்களிலேயே வைரலாக்கி விடுகிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கட்டும் அல்ல அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த விஷயம் மக்களிடம் போய் சேர்ந்து விடுகிறது அந்த அளவில் நம் நாட்டில் அந்த சோஷியல் மீடியாவிற்கான பலம் அதிகரித்து விட்டது அந்த அளவில் மீடியா மக்கள் கையில் போய் சேர்ந்து விட்டது எந்த மீடியாவை டெமோக்ரஸியின் நான்காவது தூணாக கருதி வந்தார்களோ அந்த டெமோக்ரஸியின் தூணான மீடியா இன்னைக்கு நேரடியாக மக்கள் கையில் போய்விட்டது அதுதான் பயமாக இருக்கிறது இந்த மக்கள் கையில் இந்த மீடியாவிற்கான அந்த பவர் போய்விட்டால் கேள்வி கேட்கும் அந்த அதிகாரம் போய்விட்டால் அரசியல்வாதிகளுடைய நிலைமை எந்த அளவில் மோசமாகிவிடும் என்ற அந்த உண்மை இவர்களுக்கு தெரிந்துவிட்டது மக்கள் நேரடியாக அந்த உண்மைகளை பகிர தொடங்கிவிட்டார்கள் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் அவர்களை இப்படியே விட்டுவிட்டால் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் அரசியல்வாதிகளுடைய அந்த உண்மையும் கப்பலேறிவிடும் அதனால்தான் இந்த மக்கள் கையிலிருந்து இந்த மீடியாவை பறித்து விட வேண்டும் மக்களை பயமுறுத்தி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை மிரட்டி அவர்கள் கையிலிருந்து மீடியாவை பறித்து விட வேண்டும் என்கிற ஆசையில்தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் சோஷியல் மீடியாவை வைத்து எப்படி ஒரு எலெக்ஷனையே வென்றுவிடலாம் என்கிற அந்த பாடத்தை நடத்தி வருகிறார் பிஜேபியின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் ஹோம் மினிஸ்டர் என்கிற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்காக நான் மன்னிப்பை கேட்கிறேன் ஆனால் இதுதான் உண்மையாக இருக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கும் அனைத்து யூனியன் மினிஸ்டர்களும் நம் நாட்டிற்காக அல்ல ஒரு கட்சிக்காக மட்டும் தான் பாடுபட்டு வருகிறார்கள் அதற்கான ஆதாரத்தை உங்களால் பார்க்க முடியும் எந்த யூனியன் மினிஸ்டரை நீங்க பார்த்தீர்கள்னா அந்த யூனியன் மினிஸ்டர் கழுத்தில் அந்த கட்சிக்கான அடையாளம் தான் தொங்கிக் கொண்டிருக்கும் நம் நாட்டு பிரதமருடைய படத்தை பாருங்கள் ஹோம் மினிஸ்டருடைய படத்தை பாருங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய படத்தை பாருங்கள் அல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய படத்தை பாருங்கள் இந்த அனைத்து நபர்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு கட்சிக்கான பிரச்சாரம் மட்டும்தான் இருக்கிறது நம் நாட்டு மக்களுடைய டாக்ஸ் பேயர் மக்களுடைய பணத்தை வைத்து இவர்களுக்கு சம்பளம் கிடைத்து வருகிறது நாட்டை விட ஒரு கட்சியை தான் தலைமையில தூக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் இவர்களுடைய மேடை பேச்சுக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இவர்கள் எந்த இடத்தில் பேசினாலும் பிஜேபிக்காக மட்டும்தான் அந்த பிரச்சாரருக்கான வேலையை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள் நம் நாட்டிற்காக இவர்கள் வேலை பார்ப்பதல்ல ஒரு கட்சிக்காக மட்டும்தான் வேலை பார்த்து வருகிறார்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து விடுங்கள் கவனமாக பாருங்கள் அமித்ஷா அவர்கள் எப்படி யூபிஎல் வாட்ஸ்அப் குரூப்களை வைத்து அந்த எலெக்ஷனை வென்றார்கள் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடக்க இருக்கும் அந்த इलेक्शन अंदर और हर जगह मैंने दो हजार अठारह के साल में हर जगह मैंने सोशल मीडिया मीट इसी प्रकार की, की कलकत्ता में, में भी दो हजार अठारह में आया था शायद आप में से कुछ लोग उसमें उपस्थित होंगे பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவில் ஒரு வித்தியாசமான திருப்பு விழா நடந்தது அதாவது ஒரு நபர் உயிருடன் இருந்தபோதே அந்த நபர் பெயரில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் குஜராத்தில் திறக்கப்பட்டது அந்த ஸ்டேடியத்திற்கான பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஒரு பதவியில் இருந்தபோதே நம் நாட்டு பிரதமர் தன் பெயரிலேயே ஒரு ஸ்டேடியத்தை திறந்துவிட்டார் ஆனால் இந்த ஸ்டேடியத்திற்கான உண்மையான பேரும் இருக்கிறது அதையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் இதுதான் இந்த ஸ்டேடியத்திற்கான உண்மையான பெயர் நம் நாட்டு பிரசிடென்ட் தன்னுடைய உரையில் நரேந்திர தாமோதர் தாஸ் மோதியுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டேடியம் உலகத்திலேயே எல்லாத்திற்கும் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் குஜராத்தில் வர வேண்டும் என்கிற அந்த ஆசை அவர் சிஎமாக இருந்த போதே விதைத்து விட்டாராம் இன்னைக்கு அந்த ஸ்டேடியம் கட்டப்பட்டதனால் அவர் பேரையே இந்த ஸ்டேடியத்திற்கு வைத்து விட வேண்டும் நம் நாட்டு பிரசிடென்ட் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நபர் உயிருடன் இருக்கும் போதே இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கும் போதே தனக்கு தானாகவே ஒரு பட்டத்தை கொடுத்து வருவது இது முதல் முறையாக இல்லை பாரத் ரத்னா என்கிற இந்த பட்டம் நெஹ்ருவில் தான் தொடங்கப்பட்டது அவர் பிரதமராக இருந்தபோது பதவியில் இருந்தபோது உயிருடன் இருந்தபோதே இந்தியாவில் பாரத ரத்னா என்கிற இந்த பட்டத்தை தனக்கு தானாகவே கொடுத்து விட்டார் அன்னைக்கு இருந்த பிரசிடெண்ட்டை முன்னிறுத்தி வைத்து பிஎஸ்பியின் லீடர் அதாவது தலித்களுக்காக குரல் கொடுத்து வரும் ஒரு மிகப்பெரிய லீடரான மாயாவதி இவர் உயிருடன் இருக்கும்போதே காஷிராமுடன் தன்னுடைய சிலையையும் திறந்து வைத்த ஒரு பெண்மணி இவரும் பதவியில் இருந்தபோதே இந்த காரியத்தை செய்த நபர் அதற்கு மேல் அடால்ஃப் ஹிட்லர் எந்த முறையில் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேடியத்திற்கான பேர் தன்னுடைய பெயரை வைத்து விட்டாரோ அதே முறையில் அடால்ஃப் ஹிட்லரும் ஒரு ஸ்டேடியத்திற்கான பெயரை வைத்த நபர் அவரும் தன்னுடைய சாசனத்தின் போது ஒரு ஸ்டேடியத்திற்கு தன்னுடைய பெயரை தான் வைத்தார் அதற்கான படத்தையும் பார்த்து விடுங்கள் இன்னொரு ஃபேசிஸ்டான மசோலனி ஹிட்லையை சார்ந்த நபர் இவரும் தன்னுடைய சாசனத்தில் தனக்காக ஒரு ஸ்டேடியத்தை கட்டி அந்த ஸ்டேடியத்திற்கு தன்னுடைய பெயரை கொடுத்த நபர் இந்த நபர் முசோலுனி நம் நாட்டு மக்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை பார்த்து ஒரு தவறான கணக்கை போட்டுவிட்டார்கள் எந்த நாட்டு மக்கள் கிரிக்கெட்டை கடவுளாக மதிக்கிறார்களோ நேசிக்கிறார்களோ அந்த நாட்டில் ஒரு ஸ்டேடியம் திறக்கப்பட்டால் அந்த ஸ்டேடியத்தை பற்றி மட்டும்தான் இந்த நபர்கள் பேசி வருவார்கள் எத்தனையோ மாதங்கள் அருதி இந்த நபர்கள் இந்த ஸ்டேடியத்திற்காக தான் இந்த கிரிக்கெட்டை பற்றி மட்டும் தான் பேசுவார்கள் நம் நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களையுமே இவர்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் நம் நாட்டு இளைஞர்கள் நம் நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகள் இந்த அரசாங்கத்துடைய ஆசையை முடக்கிவிட்டார்கள் எந்த கோதி மீடியா பிஜேபி செல் இந்த விஷயத்தை ஏதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றி அந்த விஷயங்களை மட்டும் பரப்ப வேண்டும் அதை வைரலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயம் முடக்கப்பட்டது நம் நாட்டு இளைஞர்கள் செய்த காரியம் மோதி ஜாப் தோ மோதி அவர்களை எங்களுக்கு வேலையை கொடுங்கள் என்ற அந்த ஹேஷ்டேக் கடந்த நாள் நாட்களாக இன்னைக்கு வைரலாகி வருகிறது எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் இது போன்ற ட்வீட்களை போட்டு வருகிறார்கள் அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்க தொடங்கிவிட்டார்கள் இந்த இளைஞர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் மோதிஜி என்று அதிலிருந்து ஒரு சில ட்வீட்களை படிக்கிறேன் கேளுங்கள் சிபிஓக்கான பரிட்சை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் நடந்தது நூத்தி தொண்ணூறு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் யாருக்குமே வேலை கிடைக்கவில்லை சிபிஓ இன்னொரு பரீட்சை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது நானூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் யாருக்குமே வேலை கிடைக்கவில்லை சிஜிஎல் பரிட்சை பரீட்சை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்தது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் முடிந்துவிட்டது வேலை கிடைக்கவில்லை எம்டிஎஸ்சின் பரீட்சை இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்தது நானூற்றி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் முடிந்துவிட்டது ஆனால் வேலை கிடைக்கவில்லை சிஜிஎல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த அந்த பரீட்சையில் நானூறு நாட்கள் முடிந்துவிட்டது ஆனால் ரிசல்ட் வரவில்லை சிஜிஎல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது ஆயிரத்தி இரநூத்தி மூணு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்றைய வரை எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை இது போன்ற ட்வீட்களை போட்டு நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து இந்த இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் நம் நாட்டு மக்கள் நம் நாட்டு இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் தான் நம் நாட்டு அரசாங்கம் பயந்துவிட்டது இவர்களை பார்த்து இவர்களுடைய கேள்விகளை பார்த்து தான் நம் நாட்டு அரசாங்கம் பயந்துவிட்டது அதிலிருந்து தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு தக் ஏபிபி நியூஸ் ரிபப்ளிக் பாரத் ஜி டிவி அல்ல டிவி எயிட்டீன் போன்ற நியூஸ் சேனல்களில் எந்த விதமான செய்திகள் வருது அவர்கள் என்ன காட்டி வருகிறார்கள் என்ற எந்த கவலையும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் கோதி மீடியாவிற்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டி வருகிறோம் பிஜேபியின் ஐடி செல்லருக்கு கோடி கோடியாக பணத்தை செலவழித்து வருகிறோம் ஆனால் எந்த விதமான இம்பாக்டும் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக எந்த விதமான சேவையும் இந்த நபர்கள் செய்யவில்லை இந்த சோஷியல் மீடியா இவர்கள் கேட்கும் கேள்வியால் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த மக்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு இளைஞர் தனக்கு வேலையை நம் நாட்டு பிரதமரிடம் நேரடியாக கேட்க தொடங்கிவிட்டார் மக்கள் சிந்திக்க விட்டார்கள் இந்த இளைஞர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் கோதி மீடியாவை வைத்து பிஜேபி ஐடி செல்லை வைத்து நாட்டை நடத்திவிடலாம் என்று நம்பினோம் ஆனால் இந்த இளைஞர்கள் அந்த நம்பிக்கை மீது மண்ணை அள்ளிக்கொட்டி விட்டார்கள் கோதி மீடியாவால் அரசாங்கத்தை பார்த்து எந்தவிதமான கேள்வியும் கேட்க முடியாது அந்த திராணியையே இந்த நபர்கள் இழந்து விட்டார்கள் ஆனால் இந்த இன்டர்நெட் மீடியா யூடியூபில் இருக்கும் நியூஸ் சேனல்கள் எங்கள் போன்ற சிறிய நியூஸ் சேனல்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் மக்களுக்கான அந்த உண்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் நாட்களாக நம் நாட்டு விவசாயிகள் ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் இருந்த அனைத்து அந்த விவசாயியிடம் கொண்டு போய் சேர்த்தது சோசியல் மீடியா தான் மக்களிடம் அந்த போராட்டத்திற்கான உண்மையை கொண்டு போய் சேர்த்ததும் இதே சோசியல் மீடியா தான் கோதி மீடியா பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னை வித்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் கேள்வியை கேட்க மாட்டார் பிஜேபி நைட்டி செல் அவருடைய வேலையே பொய்யான புரொப்பகேண்டாவை பரப்புவது மட்டும்தான் அவர்களும் நாட்டு மக்களுக்காக எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் பணத்திற்கு ஆசைப்படாத இந்த சிறிய மீடியா ஹவுசஸ்கள் தான் இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள் மக்களிடம் அனைத்து உண்மையுமே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய இளைஞர் அரசாங்கத்தை பார்த்து தனக்கான வேலையை கேட்க தொடங்கிவிட்டார் அதனால் தான் இவர்களை பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் அரசாங்கம் மற்றும் கோதி மீடியாவிற்கு நடுவில் இருக்கும் அந்த நட்பு நம் நாட்டு தமிழ் சினிமா ஏற்கனவே எடுத்து காட்டிவிட்டது அந்த காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள் உங்களுக்கே புரிந்துவிடும் எந்த அளவில் கோதி மீடியா மற்றும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் நட்பு இருக்கிறது என்று

வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கோதி மீடியாவில் பணிபுரியும் இந்த சிறந்த ஆங்கர்களுக்கு லட்ச லட்சமாக பணம் அரசியல் செல்வாக்கு அதற்கும் மேலே ஜெட் வை செக்யூரிட்டி போன்ற அந்த சலுகைகள் அனைத்துமே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த நபர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக மக்களுடைய அந்த உண்மையான பிரச்சனைகளை பற்றி எந்த கேள்வியும் கேட்க மறுத்து வருகிறார்கள் நம் நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளுக்கான கேள்வியை இவர்கள் கேட்க மறுத்து வருகிறார்கள் இருபது நபர்கள் இடத்தில் நான்கே நான்கு நபர்கள் வேலை பார்க்கிறார்கள் பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரத்திற்கு இந்த சிறிய சேனல்கள் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டல்ல உங்களுக்கு அந்த உண்மை போய் சேர வேண்டும் என்கிற அந்த கருத்திற்காக உண்மை உயிருடன் நிற்க வேண்டும் என்று இந்த இன்டர்நெட் மீடியா இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறது டெமோக்ரஸியின் அந்த நான்காவது தூணாக இருக்கும் மீடியாவுடைய அந்த அர்த்தம் அழிந்துவிடக்கூடாது மக்களுடைய அந்த நம்பிக்கை சிதந்துவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தால் இந்த அனைத்து சிறிய மீடியாக்கள் இன்னைக்கு வேலை பார்த்து வருகிறார்கள் எங்கள் போன்ற சிறிய சேனல்கள் இரவு பகல் ஓயாமல் உங்களுக்காக வேலை பார்த்து வருகிறோம் எங்கள் மீது இந்த சாட்டை விலக இருக்கிறது அதற்காக தான் இந்த புதிய சட்டம் எங்களை பணத்தை கொடுத்து வாங்க முடியவில்லை எங்களை மிரட்டவும் முடியவில்லை எங்களுடைய கேள்விகளை இவர்களால் தடையும் போட முடியவில்லை அதனால் இந்த சட்டத்தை திணித்து எங்கள் வாய்களில் பூட்டை போட பார்க்கிறது இந்த அரசாங்கம் யூனியன் மினிஸ்டர் லா அண்ட் ஜஸ்டிஸ் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ரவிசங்கர் பிரசாத் இவருடைய பட்டத்தை கூறுவதற்கே மூச்சு வாங்கி விடுகிறது ஆனால் இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்க வேண்டும் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கிரிமினல் எல்லாம் அமர்ந்து பேச தொடங்கிவிட்டார்கள் கிரிமினல் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து விட்டார்கள் அவர்களை கண்ட்ரோலில் கொண்டு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த சோஷியல் மீடியாவிற்கு எதிராக இந்த இன்டர்நெட் மீடியாவிற்கு எதிராக எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டே இருந்த காரணத்தால் தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை மக்கள் தான் எங்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சட்டத்தை வைத்து என்னெல்லாம் நம் நாட்டு அரசாங்கம் சாதிக்க இருக்கிறது என்று அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு நபர் ஒரு போஸ்டை போட்டால் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணால் ஒரு வீடியோவை போட்டால் அல்ல ஒரு கட்டுரையை வெளிக்கொண்டு வந்தால் அந்த கண்டென்ட்டில் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை இருந்தால் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு அது பிடிக்கவில்லை என்றால் அதை அஃபென்சிவ் என்று கருதி விடுவார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இது எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் போட்டால் போதும் அந்த கண்டென்ட்டை அந்த கண்டென்ட்டை கிரியேட் செய்த நபரிடம் எந்த விதமான விளக்கத்தையும் கேட்காமல் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அந்த இன்டர்நெட் கம்பெனி சோஷியல் மீடியா கம்பெனி அதை நீக்கிவிடும் இது மட்டுமல்ல சோஷியல் மீடியா கம்பெனிகள் அரசாங்கத்திடம் அந்த இன்ஃபர்மேஷனையும் பகர வேண்டும் யார் இந்த கன்டென்ட்டை எந்த இடத்தில் முதல் முதலாக இது பகரப்பட்டது அந்த விஷயத்தையும் சோஷியல் மீடியா கம்பெனிகள் அரசாங்கத்துடன் பகிர வேண்டும் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டர் யார் என்று இதை வைத்து அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமே அழிந்துவிடும் ஆரம்பக்கட்ட அந்த ஆராய்ச்சியே முடிந்துவிடும் ஒரு நியூஸிற்கான ஒரு செய்திக்கான அந்த தொடக்க முயற்சியே அழிந்துவிடும் அப்படி நீங்கள் பேசினீர்கள்லாம் நீங்க தான் அந்த விஷயத்தை முதல் முதலாக பேசினால் உங்கள் மீது வழக்கு போடப்படும் என்கிற அந்த விஷயம் இந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் சோஷியல் மீடியா கம்பெனிகள் ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட்டை அமைக்க வேண்டும் கம்ப்ளைண்ட்டிற்கான டிபார்ட்மெண்ட் அந்த கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு கம்ப்ளைண்டான அந்த ஆக்ஷனை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எடுக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் நீக்க வேண்டும் பதினஞ்சு நாட்களுக்குள் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான அனைத்து வேலையுமே நீங்கள் முடித்துவிட வேண்டும் இது அரசாங்கத்தின் உத்தரவாக இருக்கிறது கோதி மீடியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் அப்படி இந்த விஷயம் அவர்களுக்கு மாற்றிவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் நம் நாட்டு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து நம் நாட்டு மக்களை பார்த்து எந்த அளவில் இந்த நபர்கள் பொய்யை பிரச்சாரித்து வந்திருக்கிறார்கள் எந்த அளவில் அந்த புரொபகேண்டாவை பரப்பி வந்திருக்கிறார்கள் என்று உங்கள் அனைவருக்குமே புரிந்திருக்கும் இவர்களை பார்த்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது ஏனென்றால் இவர்கள் எங்களுடைய நபர்கள் இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது ஆனால் இன்டர்நெட் மீடியாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறி சோசியல் மீடியாவை இரண்டு விதமாக பிரித்துவிட்டது இந்த சட்டம் சிக்னிபிகண்ட் மற்றும் இன்டர்மிடி இந்த இரண்டு சட்டத்திற்கான அர்த்தத்தை நம் நாட்டு அரசியல்வாதிகள் கூறவில்லை ஆனால் இந்த சட்டத்தை சப்ஸ்கிரைபர் பேசை வைத்து நாங்கள் பிரித்திருக்கோம் என்ற அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் அதாவது எந்த அளவில் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கிறதோ அதை வைத்து தான் நாங்கள் இதை பிரித்திருக்கிறோம் என்று எந்த அளவில் உங்களுடைய வீடியோக்கள் பார்க்கப்படுகிறது எந்த அளவில் மக்கள் உங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களை வைத்து தான் நாங்கள் இந்த சோஷியல் மீடியா மீது அந்த சட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம் என்ற விஷயத்தை கூறியிருக்கிறார் இந்த சட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது ஓடிடி பிளாட்ஃபார்ம் மற்றும் இந்த மீடியா ஹவுசஸ்கள் இன்டர்நெட் மீடியா ஹவுசஸ்களுக்கு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியை அமைக்க அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்களோ உங்களுக்கு வரும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்களை வைத்து நீங்கள் தன்னை தானாகவே திருத்திக்கொள்ளலாம் இந்த பாடியை ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்தான் கவனிக்க வேண்டும் அவருக்கு கீழே தான் இந்த மாடி அமைக்கப்பட வேண்டும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கிறது முதல் முறையாக அரசாங்கம் டிஜிட்டல் மீடியாவை நியூஸ் மீடியாவை இன்டர்நெட்டில் இருக்கும் யூடியூபில் இருக்கும் மீடியாக்களை மீடியா என்று அங்கீகாரப்படுத்தியிருக்கிறார்கள் முதல் முறையாக ஒரு டிஜிட்டல் மீடியாவிற்கான அர்த்தத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எப்படி பிரிண்ட் மீடியாவிற்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறதோ எப்படி டிவி மீடியாவுக்கு என்பிஎஸ்ஐ இருக்கிறதோ அதே தான் இன்டர்நெட் மீடியாவிற்கும் ஒரு பாடி அமைக்க இருக்கிறது நம் நாட்டு மத்திய வரும் காலம் இந்த இன்டர்நெட் மீடியாவிற்கு கடினமாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டம் இன்டர்நெட் மீடியாவிற்கு அவ்வளோ சுலபமாக இருக்காது என்றதுதான் உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த இடத்தில் இருக்கும் நபர்கள்தான் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் அந்த உண்மையை உங்களிடம் கொண்டு போய் சேர்த்து வருகிறார்கள் இந்த உண்மையை கொண்டு வருவதற்காக நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் அல்ல அரசாங்கத்திற்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் அரசாங்கம் செய்து வரும் தவறுகளை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி இது நீங்கள் செய்த தவறு இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் கூறி வருகிறோம் ஆனால் அரசாங்கம் எங்களை தவறாக புரிந்து கொள்கிறது நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு பிம்பமாக இருக்கிறோம் ஒரு கண்ணாடி போல்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் நல்லதாக செய்தால் நல்லதாகவே பார்க்க முடியும் அரசாங்கம் கெடுதலாக செய்தால் அதற்கு கெடுதல் மட்டும்தான் தெரியும் ஒரு மீடியாவுடைய வேலை அரசாங்கத்துடைய புகழை மட்டும் பரப்புவதல்ல அரசாங்கத்தை விமர்சிப்பதும் ஒரு மீடியாவின் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது நம் நாட்டு விவசாயிகளுக்கான இஷுக்களாக இருக்கட்டும் நம் நாட்டு விலைவாசிக்கான இஷ்யூ நம் நாட்டு மக்களுக்கான இஷுவாக இருக்கட்டும் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் உங்களிடம் உண்மையை மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்